அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன யதவே நந்தநந்தன சூந்தரியே கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூமியின் சொர்க்கம் டமாஸ்கஸ் மட்டும்தானா? நிச்சயமாக என்னுடைய பதில் இல்லை, இல்லவே இல்லை. நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு இடமும் பூமியின் சொர்க்கம்தான். பூமியின் சொர்க்கம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால், அது சொர்க்கம் என்ற ஒரு இடத்திற்கு போன பிறகு உணர்வதற்கான விஷயம் இல்லை. நீங்கள் வாழும்போதே அதை உணர முடியும். நான் சொல்கின்ற அந்த மூன்று விஷயங்களை கேட்டால், ஒன்று, இன்றைக்கு கார் என்கின்ற ஒரு விஷயம் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக மாறிப்போய்விட்டது மனிதனுடைய வாழ்வியல் முறையிலே. நோவா டாடா கார்லேருந்து, மாருதி கார்லேருந்து, லம்போகினி, ரோல்ஸ் ராய்ஸ், ஹம்மர், அடுக்கி கொண்டே போகலாம் ஐஎன்ட் கார்களை, பென்ட்லி என்று. ஒரே ஒரு விஷயம் நாம் அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் வந்து ஐஎன்ட் கார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரோல்ஸ் ராய்ஸு, பென்ட்லி இது போன்ற கார்கள், லம்போகினி போன்ற கார்கள், ஏதாவது ஒரு டிவியிலே எங்கள் கார்களை வாங்கி கொள்ளுங்கள் என்று விளம்பரப்படுத்தி நீங்கள் பார்த்தது உண்டா? பார்த்திருக்க முடியாது. காரணம், அந்த காரை விற்பவர்களுக்கு நன்றாக தெரியும், தங்கள் காரை உபயோகிக்க இருப்பவர்கள், உபயோகித்து கொண்டிருப்பவர்கள், வாங்க இருப்பவர்கள் எந்த காலகட்டத்திலும் தொலைக்காட்சியை பார்ப்பவராக இருக்க முடியாது என்பதில் அவர்கள் திண்ணமாக இருக்கின்றார்கள். அந்த முடிவில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, லம்போகினி வாங்குறவனோ, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறவனோ டிவி பார்க்குற அளவுக்கு அவனுக்கு ஃப்ரீ டைம் இருக்காது. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வாங்குற அளவுக்கு அந்த காருக்கும் நீடு கிடையாது, இவங்களுக்கும் நீடு கிடையாது. ஸோ அதனால் அந்த கார் விற்பனையாளர், கார் கம்பெனி ஓனர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதில்ல. அப்போது நீங்களும் அது போன்ற உயர்ந்த கார்களை வாங்க வேண்டுமென்றால், உயர்ந்த கார்களில், விலை உயர்ந்த கார்களில் பிரயாணிக்க ஆசைப்படுகின்றீர்கள் என்றால், அந்த ஆசை உண்மையாக மாற வேண்டுமென்றால், அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், தேவையில்லாமல் தொலைக்காட்சி பார்ப்பதை அடியோடு நிறுத்திவிடுங்கள். அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லது. குறிப்பாக, மிக குறிப்பாக செய்தி மற்றும் நாடகங்களை பார்ப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. செய்தி கூட ஒரு அளவிற்கு நாம் ஒத்துக்கொள்ளலாம், நல்ல விஷயங்களை, புயல் வருகின்றது, மழை வருகின்றது, கவனமாக இருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயத்துக்காக கூட செய்தியை கூட ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் எந்த காலகட்டத்திலும், எந்த சூழ்நிலையும் நீங்களோ உங்கள் வீட்டில் உள்ளவர்களோ தொலைக்காட்சி நாடகத்தை பார்ப்பதை அறவே தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய சொர்க்கம் பூமியிலே ஆரம்பம், பூமியிலே இருக்கின்றது என்கின்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பூமியின் சொர்க்கம் டமாஸ்கஸ் என்று என்பது மட்டும்தானா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள் என்றால், டமாஸ்கஸ் மட்டுமல்ல, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் இந்த வாழ்கின்ற இந்த பூமியிலே சொர்க்கத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மை உங்களுக்கு புரியும். இரண்டாவது, இன்றைக்கு எந்த நாளிதழ், தினசரி நாளிதழும் நல்ல செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்றதா என்று ஒரு கேள்வியை முன்வைத்தால், ஒன்று, இந்த கட்சி சார்ந்து அல்லது அந்த கட்சி சார்ந்து, இரண்டாவது, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தேடுவோமா என்றால், மிகப்பெரிய விபத்து, பலி எண்ணிக்கை, கள்ளக்காதல், வெட்டி கொலை, துணிகர சம்பவம், 200 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம்? நம்ம இந்த நியூஸால் நமக்கு என்ன நடக்கப் போகின்றது?
ஒரு நல்ல விதமாக நாளை துவக்கி நல்ல விதமாக நாளை முடிக்க வேண்டுமென்றால் முதலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஏறத்தாழ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இது போன்ற நாளிதழ்களை படிக்கும்போது நமக்கு நம்முடைய நகர்வானது முன்னோக்கி நகர்வாக இருக்காது, பின்னோக்கி நகர்வாக இருக்கும். அப்போ பூமியிலே சொர்க்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் வாழும் காலத்திலே சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், உதவாத செய்திகளை கொடுக்கக்கூடிய நாளிதழ்களை புறம் தள்ளுங்கள். மனிதர்கள் மாமனிதர்களாக மாற வேண்டும், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், உதவாத செய்திகளை ஒவ்வொரு நொடியும் நாங்கள் முந்திக் கொண்டு கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாளிதழ்களை தூக்கி தூரப்போடுங்கள். மூன்றாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இது ஒரு மேற்கத்திய நாட்டில் நடந்த உண்மை கதை. ஒரு தேர்வு நடக்கின்றது. அந்த தேர்வு நடத்திய பிறகு, அந்த தேர்வு நடத்துவதற்கு முன்னாடி அந்த ஆசிரியர் சொல்கின்றார், யார் இந்த தேர்விலே மிக சிறந்த முதல் மதிப்பெண்ணை மிக சிறந்த முறையில் எழுதி முதல் மதிப்பெண்ணை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு நான் ஒரு மிக சிறந்த காலணியை பரிசாக கொடுக்கப் போகின்றேன், செருப்பு நான் பரிசாக கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த டீச்சர். அப்போது எக்ஸாம் முடிஞ்சாச்சு. ஏறத்தாழ 60 குழந்தைகள், 60 குழந்தைகளும் சொல்லி வைத்தது போல் மிக அழகாக எழுதி 60 பேரும் ஒரே மார்க்கை வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஆசிரியர் நல்ல ஆசிரியர், எல்லாருக்கும் ஒரே விதமாக கற்றுக் கொடுத்தார். அதனால் 60 குழந்தைகளும் சிறந்த மதிப்பெண்ணை பெற்று விட்டாகிவிட்டது. அப்போ உடனே ஆசிரியருக்கு ஒரு குழப்பம், எப்படி இதுக்கு தீர்வு, நம்ம ஒரு பரிசு தானே கொடுக்க முடியும், 60 கொடுக்க முடியாத அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த ஆசிரியர், குழந்தைகளே நான் கொடுத்த வார்த்தையை மீற விரும்பவில்லை, இந்த வகுப்பில் யார் தலை சிறந்த மாணவியாக பரீட்சை எழுதி முதல் மதிப்பெண்ணை பெற்றாரோ அவருக்கு நான் கொடுத்தாக வேண்டும், நான் வார்த்தை கொடுத்து விட்டேன், நான் மீற முடியாது. அப்போது அதுக்கு வந்து நீங்கள் அது மாதிரி நான் கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல உங்களில் வந்து எல்லோருமே அந்த முதல் மதிப்பெண்ணை பெற்றதால் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லோருமே உங்கள் பேரை எழுதி நீங்கள் வந்து ஒரு 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 சின்ன டப்பா இருக்குது அதில் போட்டுருங்க, அதில் வந்து யார் பேர் வருகின்றதோ அவரை நான் ஒரு முதல்வராக முதல் வந்ததாக கருதி அவருக்கு நான் ஏற்கனவே உறுதியளித்த காலணியை கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிடுவார். 60 பேரும் அவங்க பேரை எழுதி போட்டுருவாங்க. ஆசிரியருக்கு மனமார்ந்த சந்தோஷம், ஏன்னா வந்து வெற்றி பெற்ற இந்த பிரச்சனைக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு தீர்வை ஒத்துக்கிட்டு அதன்படி நடக்க வந்து ஒத்துக்கிட்டதுனால இப்போ வந்து ஒரு நொடியில் நம்ம அந்த சீட்டில் இருக்கக்கூடிய பேரை எடுத்து சொல்லிட்டோன்னா அந்த பரிசை கொடுத்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினச்சி எடுப்பாங்க. பார்த்தா அதில் ஒரு பேர் கபா அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கும். அந்த கபாவுக்கு கூப்பிட்டு, கபா நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, உனக்கு இதை நீ தான் முதல் மதிப்பெண், இந்த உனக்கு நான் ஏற்கனவே உறுதியளித்தது போல் இந்த காலணியை வைத்துக்கொள் என்று சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் இதை தூக்கி போடும்பொழுது இந்த ஏற்கனவே அந்த பேர்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, 60 பேரையும் ஒன்று தானே எழுதி படித்தாங்க. தூக்கி போடும்போது ஒரு பேப்பர் வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும், பேரெழுதின பேப்பர், அதில் கபான்னு எழுதியிருக்கும். அவங்க கடகடன்ட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கபா கபான்னு எழுதியிருக்கோம். அப்போது அவங்க வந்து ஒரு பெண்ணை கேட்கும்போது ஒரு குழந்தையை கூப்பிட்டு, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, எல்லாருமே கபான்னு பேர் எழுதியிருக்கீங்களே, உங்கள் பேர் தான் எழுதியிருக்குன்னு சொல்லும்போது, இல்லை மிஸ், நாங்கள் எல்லாருமே நல்ல மதிப்பெண் தான், கபாவும் நல்லா தான் எழுதுனா, ஆனால் எங்கள் எல்லோருக்குமே செருப்பு வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி இருக்கின்றது, எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குறாங்க, ஆனால் கபாவுக்கு அவங்க அப்பா கிடையாது, செருப்பு அவங்க வசதி இல்லை, அவள் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக அவள் கிழிஞ்ச செருப்பு தான் போட்டு வரா, இது எல்லாருமே வந்து இது அவள் கபாவுக்கு தெரியாது இந்த விஷயம், நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்று கூடி முடிவு எடுத்த விஷயம், அதனால் தவறுனா மன்னிச்சுக்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைய கட்டி பிடித்து அந்த ஆசிரியை அழுவாங்க. எதுக்காக அழுவாங்கன்னா, எனக்கு என் குடும்பத்திற்கு அப்படின்னு வாழ்கிற உலகத்தில் தான் கூட படித்த ஒரு பெண்மணி, தான் கூட படிக்கின்ற ஒரு ஒரு குழந்தை, தான் கூட படிக்கின்ற ஒரு சக நண்பருக்காக
ஒட்டுமொத்த வகுப்பும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த சக மாணவி நன்றாக இருக்க வேண்டும் என்று அவருக்காக விட்டு கொடுத்தாருக்கு பார்த்தீங்களா. அங்கே தான் வந்து சொர்க்கம் ஆரம்பிக்கின்றது. எங்கே சொர்க்கம் ஆரம்பிக்கின்றது என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, விட்டு கொடுக்கும்போது தான் நீங்கள் சொர்க்கத்தை மனப்பூர்வமாக உணர்வீர்கள். நான் மனசார சொல்கிறேன், நான் சண்டை, சொத்துக்கு சண்டை, ஒரே வயிற்றில் இருந்திருப்பான், ஒரு வருடம் ரெண்டு வருடம் இடைவெளியில் பிறந்திருப்பான், அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள், சொத்துக்கு சண்டை, காம்பவுண்ட் வாலுக்கு சண்டை, வரப்பிற்கு சண்டை, முன்பின் தெரியாதவர் பக்கத்து பக்கத்தில் வீட்டில் இருப்பாங்க, குப்பை கொட்டுறதுக்கு சண்டை. யார் பெரியவர், எனக்கு அரசியல் அதிகாரம் இருக்கின்றது, ஆள் பலம் இருக்கின்றது, பணபலம் இருக்கின்றது, மிருக பலத்துடன் நான் இருக்கின்றேன் என்று ஒருவன் மார்த்தண்டி கொண்டு சண்டைக்கு போவான். எதுக்கு தான் சண்டை போடணும் விவசாயம் இல்லாமல்? ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கின்றேன், நீங்கள் சொர்க்கத்தை உணர வேண்டுமென்றால், சொர்க்கத்தில் வாழ வேண்டுமென்றால், சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமென்றால், விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த நொடி நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் அந்த சமயத்தில் தோற்று போனவனாக கூட காட்சியளிக்கலாம் பிணத்தியாருக்கு, கவலை வேண்டாம். விட்டு கொடுக்கும் அந்த நொடியே நீங்கள் நீங்கள் பார்க்க விரும்பும், நீங்கள் வசிக்க விரும்பும் சொர்க்கத்தின் வாசல் திறந்து விடுகின்றது என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் சொர்க்கம் டமாஸ்கஸ் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். நீங்கள் விட்டு கொடுத்து வாழும்போது, உங்கள் நேரத்தை விரயம் பண்ணாமல் வாழும்பொழுது, கண்ட விஷயங்களை, தேவையில்லாத விஷய குப்பைகளை நம் மனசுக்கு கொண்டு போகாமல் வாழும்போது, உங்களுடைய சொர்க்கம் அந்த நொடியிலிருந்தே, எந்த நொடியிலே அந்த முடிவெடுத்தீர்களோ அந்த நொடியிலிருந்தே ஆரம்பமாகின்றது. ஆரம்பம் ஆரம்பித்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்காக உங்களை நகர்த்தி விட்டது என்கின்ற உணர்வுடன் நான் இந்த உரையை முடிக்கின்றேன். நீங்கள் எப்போதுமே எல்லோருமே தேவையில்லாத விஷயத்தை உள்வாங்குவதை நிறுத்தி கொள்ளுங்கள். ரெண்டாவது, உபயோகமற்ற தொலைக்காட்சி டிராமாக்களை பார்ப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவது, விட்டு கொடுத்து வாழுங்கள். விட்டு கொடுப்பவனுக்கும் அள்ளி கொடுப்பவனுக்கும் தான் இந்த உலகம். விட்டு கொடுங்கள், அள்ளி கொடுங்கள், இல்லை என்றதை கொடுப்போம். இல்லாதவருக்கே இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஆனது. எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் துணை புரியும். நீங்கள் அனைவரும் வாழ்கின்ற நாட்களிலே, வாழ்கின்ற காலங்களிலே சொர்க்கத்துடன் வாழ வேண்டும், சொர்க்கத்தில் வாழ வேண்டும், சொர்க்கத்தை ஒத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதை கண்மூடித்தனமாக நம்பி செயல்படுத்துங்கள். நீங்கள் அனைவரும் சிறப்பாக இன்றும் என்றும் எப்போதும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல், வெற்றிவேல்.